ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையிலே நீரே பிரசன்னராக இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். தொடக்க முதல் முடிப்பறிந்தமாய் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை தந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 64வது கீர்த்தனையை பாடுகிறோம். வரவேணும் எனது அரசே என்கிற பாடலை சேர்ந்து நாம் பாடுகிறோம். வரவேணும் எனதரசே, மனுவே இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே, மனுவே இஸ்ரவேல் சிரசே. அருணோதயம் அருணோதயம் ஒளி பிறகாசா, அசரீரிவோரே சருவேசா, வரவேணும் எனதரசே, மனுவே இஸ்ரவேல் சிரசே. படியோர் பவ மோசனா, பரலோக சிம்மாசனா, முடியாதருள் மோசனா, முதன்மாமறைவாசனா, இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இடைய குடிலிடை மேவி எழுந்தாய், இமயவர் அடித்தொழும் மேன்மையை ஏந்தாய், வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. ஞா
வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே காணாவினதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா ஞானாகரமே நடுநிலையோவா நண்பாவுனது நன்மையின் மகாதேவா வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவே சிரசே வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே சங்கீதம் 141 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியம், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. கர்த்தாவே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அண்டில் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்டார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் என் வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியில் சிறுக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். எல்லாரும் சேர்ந்து, துன்மார்கள் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். தொடர்ந்து நாம் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ளவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கடிமையால் துன்பப்பட்டு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
நம் அமைதியாக நம்மை நாமே தேவனுக்கு முன்னாலே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்கார் ஒருவனாய் என்னை வைத்து கொள்ளும் என்பேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து நாம் சொல்லுகிறோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனை விருப்பங்களுக்கு மிக இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை குரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக அடியிருக்கிறங்கும் இறங்கும் தப்பிதங்கள் அறிக்கை மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகளை செயல்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நர்மையான காலை வேளையிலே எம்மை தொழுது ஸ்தோத்தரிக்க இந்த வேளை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபங்களே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற எல்லா எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தராக தேவனுடைய பிரசன்னமும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து அவர்கள் எல்லாரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, விசேஷமாக திருச்சபையில் வீட்டிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் உங்களுடைய சுகத்தில் பலத்தில் காத்து கொள்ளும். விசேஷமாக ஆண்டவரே, ஒரு சிலரை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, ராணிமாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்தவருடைய சுகத்தை காத்து கற்றுதல் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவிதமாக இன்னும் யாரெல்லாம் வீட்டில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவனுடைய கருத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. தேவன் அவருடைய சுகத்தை பலத்தை அற்புதமாய் கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருடைய வேலைகள் இல்லாமல் வருமானங்கள் இல்லாமல் இந்த ஊரடங்கு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தேவையெல்லாம் சந்தித்து பரிசுத்த தேவன் தாமே வழிநடத்தும்படியாக என்னுடைய கருத்திலே கொடுக்கிறோம். இன்னும் தேவனாய் கர்த்தர்களாவற்றை நிரப்புகிற தேவன், நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உங்களுடைய மகிமையின் கருத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தர். தொடர்ந்து ஆராதனை முழு பகுதியும் நாங்கள் கேட்கப் போகிற சத்தியங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் இயேசு மூலமே கேட்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து நாம் சொல்லுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவைகளே. ஆமென். உட்காருவோம். நம் திருச்சபையினுடைய அறிவிப்புகளை கேட்கிறோம். செக்ரட்டரி முன்னால வந்து அறிவிப்புகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று 27/6/2021 ஞாயிற்றுக்கிழமை,
இணையதளத்தின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த காலை ஞாயிறு ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஐஎம் பேப்டிஸ்ட் பெட்டிட் மெமோரியல் சர்ச் கேஜெல்லி பெங்களூர் 45 மற்றும் அதன் கிளை சபைகளான காவல் பைரசந்திரா சேஷாதிபுரம் பெரியார் நகர் கோகுலா திருச்சபைகளின் சார்பிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தற்பொழுது நிலவும் லாக்டவுன் சூழ்நிலையில் சில தளர்வுகள் இருந்தாலும் வார இறுதி ஊரடங்கு வெள்ளிக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை காலை வரை தொடர்ந்து அது அமுலில் இருக்கிறது. இந்த வாரத்தில் திருமணத்திற்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 40 பேர் மட்டும் திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெயர்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் 40 பேருக்கும் பெயர் எழுதி டோக்கன் கொடுக்கப்படும். அந்த டோக்கன் வைத்திருக்கிறவர்கள் மாத்திரம் திருமணத்தில் கலந்து கொள்ளலாம் என்று நாளை முதல் அது அமலுக்கு வருகிறது. ஆனால் ஆலயங்கள் திறப்பதற்கு இன்னும் அனுமதி இல்லை. எனவே அடுத்த வாரம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி 4/7/21 அன்று நமது ஆலயத்தில் ஞாயிறு காலை ஆராதனை நடைபெறாது என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சூழ்நிலைகள் இயல்பாக திரும்ப நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டுமா, நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்னும் நிறைய திருச்சபையின் காரியங்கள் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. வாலிபர் ஞாயிறு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அது நடத்தப்பட வேண்டும். செப்டம்பர் முதல் வாரத்தில் அறுப்பின் சோத்திர பண்டிகையெல்லாம் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் இருக்கிறபடியால் அவைகள் தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெறும்படியாக நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிய வகை கொரோனா வைரஸ் டெல்டா பிளஸ் உலகத்தில் பல இடங்களிலே அது பலரை தாக்கி இருக்கிறது. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்தியாவிலே 11 மாநிலங்களில் 48 பேருக்கு அந்த டெல்டா பிளஸ் தொற்று இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. உலகில் 11 நாடுகளில் 197 பேருக்கு இந்த வைரஸ் டெல்டா பிளஸ் என்ற புதிய வைரஸ் கொரோனா வைரஸ் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இன்னும் கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை என்ற நோய்கள் வரும் என்று சொல்லி நமக்கு ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இதையெல்லாம் கண்டு பயப்படாமல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிற சில கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே தயவு செய்து யாரும் மிகவும் அஜாக்கிரதையாக இராமல் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வெளியே போகும்போது முகமூடி அணிவது, சமூக இடைவெளி விட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வது போன்ற காரியங்களிலே நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டுமா, நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா தடுப்பூசி இலவசமாக அனைவருக்கும் அரசாங்கத்தால் போடப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே தயவு செய்து அந்த வேக்சினேஷனை போட்டுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் போட்டுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நாளிலும் நமது சபையை சேர்ந்த முனிக்கண்ணன் பாரதி குடும்பத்தினர் தசம பாக காணிக்கையாக 2000 ரூபாய் ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஜெபக்கூட்டத்தை பற்றிய அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திருமதி சாவித்ரி அவர்களின் கணவரும் நமது ஆலயத்தின் முன்னாள் செயலாளருமான காலம் சென்ற திரு மஞ்சுநாத் பஞ்சா அவர்களின் 40வது நாள் நினைவேந்தல் ஆறுதல் ஜெபக்கூட்டமும் மற்றும் நமது சபையை சேர்ந்த திருமதி இந்திரா அவர்களின் கணவரும் மஞ்சுநாத் பஞ்சா அவர்களின் தம்பியுமான காலம் சென்ற திரு ரவி பீமா அவர்களின் ஆறுதல் ஜெபக்கூட்டம், அதாவது காலம் சென்ற சகோதரர் மஞ்சுநாத் பஞ்சா மற்றும் காலம் சென்ற அவருடைய தம்பி ரவி பீமா ஆகிய இருவருடைய ஆறுதல் ஜெபக்கூட்டமும் இன்று பகல் 11:30 நமது திருச்சபையின் ஆலயத்தின் ஆலய வளாகத்தில் அது நடைபெறும். தயவு செய்து அதில் கலந்து கொள்கிறவர்கள் இந்த கொரோனா லாக்டவுன் கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு
நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குடும்பத்தார் அழைக்கிறார்கள். இப்பொழுதும் கடந்த 21/6/2021 திங்கள் முதல் இன்று 27/6/2021 ஞாயிறு வரை பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கண்டவர்களின் பெயர்களை அறிவித்து அவர்களை நாம் வாழ்த்துவோம். பிறந்த நாள் கண்டவர்கள் மாஸ்டர் ஏ சாமுவேல் மேத்யூ, மாஸ்டர் டி கால்வின் ஈனோக், சகோதரர்கள் சி பரத்குமார், ஆர் சதீஷ், பி மோசஸ், ஜே மிச்சல் ஜான், எஸ் அரவிந்த், ஆர் பிரபாகரன், எம் ஸ்டீஃபன் ராஜ், ஜே சுமன், சாம் சுதாகர், சகோதரிகள் எஸ் சத்யசீலி, எஸ் சித்தாரா, எஃப் அஸ்வினி, திருமதிகள் மாலா அன்பு, லதா ஆலிஸ், சாவித்ரி மஞ்சுநாத், சகுந்தலா சாந்தாலா, பிரசன்னகுமார், பிரமிளா ரமேஷ், புனிதா ராணி, பிரான்சிஸ், இவர்கள் பிறந்த நாளை கண்டிருக்கிறார்கள். திருமண நாள் கண்ட தம்பதிகள் திரு வி வேதபுத்திரன், திருமதி ஷீலா, திரு ஆர் ஹரிதாஸ், திருமதி சுஜாதா, திரு டி ஜான் ஜேம்ஸ், திருமதி சோனியா, திரு டி கருணாகரன், திருமதி வனிதா குமாரி, திரு எஸ் விஜயராஜன், திருமதி ஏஞ்சல் ஷெர்லி, இவர்கள் திருமண நாளை கண்டிருக்கிறார்கள். பிறந்த நாள் திருமண நாள் கண்டவர்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அளவற்ற ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களும் செய்து உங்களை வழி நடத்துவாராக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். இவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் கண்டவர்களுக்கு இந்த அறிவிப்பு பின்பு போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். காணிக்கை கொடுத்தவர்களுக்காகவும் ஜெபிப்பார்கள். மேலும் நம்முடைய திருச்சபையில் அநேகர் உடல்நலக் குறைவாக இருக்கிறார்கள். சிலர் கொரோனா பாசிட்டிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கொரோனா அல்லாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆஸ்பத்திரியிலும் சிலர் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்காகவும் அறிவிப்பு பின்பு போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். இத்துடன் இந்த நாளின் அறிவிப்புகள் நிறைவு பெற்றன. ஆமேன். பிறந்த நாள் திருமண நாள் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே செலுத்தப்பட்டு இந்த காணிக்கை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். முனி கண்ணன் அவருடைய குடும்பத்தார் கொடுத்திருக்கிற இந்த ஸ்தோத்திர காணிக்கைக்காக தசம பாகத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். உங்களை ஆசீர்வதியும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா என்னுடைய கருத்திலே இந்த காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்ட அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சுவாமி, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்ற வசனத்தின்படி எல்லாருமக்கு பயந்து இன்னும் அநேக ஆண்டுகள் ஆசீர்வாதமாக பிறந்த நாட்களை கண்டு கழிக்க நீர் கிருபை செய்யும். உங்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் தந்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் தாமே அவர்களை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவ்விதமாக திருமண நாளை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்ட தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தம்பதிகள் நலமும் வளமும் பெற்று உமக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாய் குடுங்கத்தக்கதான கிருபிகளை தாரும். அவருடைய தேவையில் எல்லாம் நீர் சந்தியும், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். நல்ல ஒரு எதிர்காலத்தோடு கூட அநேக திருமண ஆண்டுகளை கண்டு கழிக்க நீர் கிருபை செய்யும். எங்கள் திருச்சபையிலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றுவரே மருத்துவமனையிலே வீட்டிலே இருக்கிறவர்கள், ஒருவேளை கொரோனா பாசிட்டிவில் இருக்கிற மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றுவரே அவர்கள் எல்லாரையும் நீ தொட்டு குணமாக்கும்படியாய் இப்படி அற்புதமான கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். சுவாமி, தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையின் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தேற்றி அனைத்து ஆதரிக்கும்படியாக நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நான் கேட்க போகிற சத்தியத்துக்காக, சத்தியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த அடியாருக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் செவிகளையும் உள்ளங்களையும் திறந்து உம்முடைய பரிசுத்த வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க கிருபை செய்ய வேண்டும் என்று
எங்களாண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். இப்பொழுது முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய செய்தியை நம்மோடு கூட நம்முடைய அருமை போதகர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய வேதம் உங்களுடைய கரங்களில் இருக்குமானால் எபிரேயருக்கு எழுத நிருபம் 12:5-13 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். Hebrews 12:5-13. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்புமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருந்த புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகித்தீர்களானால் தேவன் உங்களை புத்திரனை நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திராயிராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. 9 அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ள பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சியும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவளுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். 12 ஆகையால் நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாக இருக்கிறதும் பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களை வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுவரையிலும் உங்களை வழிநடத்தின தேவன், பாதுகாத்த தேவன் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். த பெயின் லீட்ஸ் இன் டு த பிளஸ்ஸிங். அதாவது வலி நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருகிறது. வலி நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்கிறது. வேதனை, கஷ்டம், பாடுகள் இவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை இந்த நாளிலே கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக அப்போஸ்தலாகிய பவுல் எழுதினார் என்று அநேகருக்கு நம்பிக்கை உண்டு. அவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அன்றைக்கிருந்த கிறிஸ்தவர்கள், அழைக்கப்பட்ட மக்கள், எபிரேயர் மக்கள் மிகுந்த உபத்திரத்திலையும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் இருந்தார்கள். குறிப்பாக நாம் வாசிப்போமானால் 10:32 வாசிக்கிறேன். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளிலே உபத்திரங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. 33 நிந்தைகளும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாமானீர்கள். பாருங்க, அப்போ சில போல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஆண்டவரை பின்பற்றின மக்களுக்கு குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். அந்த அழகாக வசனம் சொல்லுது, உபத்திரவம், மிகுந்த போராட்டம், நிந்தைகள் இதெல்லாம் உடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட சந்தித்த மக்கள் ஒருவேளை நாம் ஆண்டவரை பின்பற்றுவதனால இப்படி நடக்கிறதா அப்படி என்ற சிந்தனை அவளுக்குள்ளே வந்தது. ஒரு ஆண்டவர் விட்டு நாம் பின்வாங்கி போகலாம் அப்படி என்ற நினைவோடு அந்த மக்கள் இருக்கும்போது அப்போஸ்தலே பவுல் சொல்லுகிறார் 38 விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். 37 சொல்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாபதம் பண்ணார். அவருடைய வருகை பற்றி சொல்லுகிறார். அதுக்கு பிறகு நீங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசத்திலே உறுதியாருங்கள் சொல்லுகிறார். 39 சொல்கிறது, நாமோ கெட்டு போக பின்னுவானுவராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம்.
பாருங்க அந்த மக்கள் அவ்வளோ பாடுகள் ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவது சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளம், உபத்திரங்கள் ஏராளம், நிந்தைகள் ஏராளம், இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சகிக்க முடியாமல் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுகிற நிலைமை இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வருகிறவர் இன்னும் சீக்கிரத்திலே வருவார். அதனால் நீங்கள் விசுவாசத்திலேயே உறுதியாருங்கள், விசுவாசத்திலாம் நீதிமான் பிழைப்பான் என்று அந்த மக்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். அதை முடித்த பிறகு விசுவாச ஓட்டத்திலே ஓடி முடித்த விசுவாச வீரர்களை 11 அதிகாரத்தில் அவர் பட்டியலிட்டு காமிக்கிறார். அவர்களும் நிறைய உபத்திரங்கள் வழியாக தான் கடந்து சென்றார்கள், ஆனாலும் அவர்கள் அந்த ஓட்டத்தை முடித்தார்கள் என்று 11 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 12 அதிகாரத்தில் வரும்பொழுது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை அவர் சுட்டி காமிக்கிறார். தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்து நல்வழியை நடத்துகிறது போல தேவனும் நம்மளை சிட்சித்து நல்வழியை நடத்துகிறார் என்பதை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீதிமொழியில் கூட அந்த வசனம் சொல்கிறது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழியில் இருக்கிற வசனத்தை அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நம் சூழ்நிலை கூட ஏராளமான துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், மரணங்கள், அது மாத்திரமல்ல பஞ்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, என்ன நம்ம என்ன தவறு செய்தோம், அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த சூழ்நிலையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலனே இந்த இடத்துல நிருபத்தை அந்த ஆக்கியன் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது போல 11 வசனம் சொல்லுகிறது, எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே பழகினவனுக்கு அது நீதியான சமாதானத்தை தரும். அந்த இடத்துல 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள், எவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளா பொருட்டும் நம்முடைய புரோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். முதலாவதாக தேவன் எதற்காக அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் என்றால், வசனம் சொல்கிறது, நாம் அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு கொள்ளும்படியாக. தூய தமிழில் சொல்லப்படுகிறது, நாமும் அவருடைய தூய்மையிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதே நம்மை அவர் தண்டிக்கிறார். பாருங்க அப்போஸ்தலனாகிய இந்த நிருபத்தில் எழுதின ஆக பவுல் சொல்லுகிறார், எதற்காக ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார் என்றால் அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு பெறும்படியான வாழ்க்கை வாழும்படியாகத்தான். ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, அவர் ஹியூமன் ஃபாதர் பனிஷஸ் ஃபார் ஷார்ட் டைம், கொஞ்ச காலம்தான் நம்முடைய தகப்பனார் நம்மளை தண்டிப்பாங்க. ஒரு மெச்சூர் ஆகிற வரைக்கும் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, சிலர் அடி தண்டிப்பாங்க, அதெல்லாம் ஒருவேளை கஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் பட் காட் டஸ் இட் ஃபார் அவர் ஓன் குட். எதற்காக தேவன் நம்மை தண்டிக்கிறார் என்றால் நம்முடைய புரோஜனத்துக்கு, எதற்காக அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாக. தேவன் எதற்காக நம்மை இந்த உலகத்திலே படைத்தார், வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த சந்ததிகளை உருவாக்கும்படியாக, அவரோடு கூட நாம் பழகும்படியாக, அவரோடு கூட நாம் ஐக்கியம் இருக்கும்படியாக. யோவான் சொன்னது போல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு என்று சொல்லுகிறார். அந்த ஐக்கியத்திலே நாமும் அவரோடு கூட பழக வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும் என்றுதான் அவரை அவருடைய சாயலிலே நம்மை சிருஷ்டித்தார். சாயல் என்ற வார்த்தை வெறும் கண் வாய் மூக்கு சரீரம் அல்ல, அவருடைய சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய சுபாவம் மூலமாய் நம்மை படைத்தார். அவருடைய சாயல் என்பதற்கு சுபாவம், பரிசுத்தம், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, உதவி, இதெல்லாம் அவருடைய சாயலை குறிக்கிறது. அப்போ முக்கியமான சாயல், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்கும்படி தான் நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்தார். ஆனால் தான் 1 தெசலோனிக்கே 4:4 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 7 வசனம் சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தமாக இருக்கிறது, நம்மை படைத்திருக்கிறார். அதை விட்டு நாம் தூரம் போகும்போது அவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். அதனால் தான் அழகாய் சொல்கிறது, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாக தண்டிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பரிசுத்தத்தை பற்றி பேசுவதும் ரொம்ப கடினம், பேசுவதும் விருப்பப்படுவதில்லை பிரசங்கியார்கள். சபை மக்களும் உலகமும் பரிசுத்தத்தை பற்றி பேசினால் அவர்களுக்கு விருப்பப்படுவதில்லை, அவர்கள் அதை பெருசாக ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே பரிசுத்தம் என்பது கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. ஆனால் தேவன், வானத்தையும் பூமியும் நம்மையும் படைத்த தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன்,
வசனம் அப்படி சொல்லு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படிப்பட்ட தேவன் அவரால் படைக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருக்கேற்ற பரிசுத்தத்திலே நாம் வாழும்படியாக அப்படி நாம் அதை விட்டு நாம் வேற வழியில் கடந்து செல்லும்போது ஆண்டவர் தண்டித்து சிட்சித்து அவர் பக்கம் நம்மை சேர்த்து கொள்கிறார் அப்போ நமக்கு வருகிற சிட்சைகள் போராட்டங்களும் உபத்திரங்களும் பரிசுத்தத்துக்கு கொண்டு வருகிறது பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் த ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப் பரிசுத்தமாக நாம் வாழ்வோம் ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் நிம்மதி வாழ முடியும் நாம் எப்போ பாவத்துக்குள்ளாக இருக்கிறோமோ சந்தோஷம் இழந்துருவோம் சமாதானத்தை இழந்துருவோம் நம்முடைய வாழ்க்கையே வெறுப்பாக காணப்படும் எப்போது நாம் ஆண்டுடைய பரிசுத்தத்தில் வாழும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் அதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவன் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அவருடைய பரிசுத்தத்திலே நாமும் பங்கு கொள்ளும்படியாக அடுத்தது அதே அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது பிற்காலத்திலே அது பழகிறவர்களுக்கு 11 வசனம் அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும் நம்ம அதில் பழகிட்டோம்னா அந்த உபத்திரத்தை சகித்து கொண்டோம்னா அதை தாங்கி கொண்டோம்னா வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை அது கொடுக்குமா ஆனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கமாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமே இருக்காது எப்போ நாம் அவருடைய பரிசுத்தத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார் ஆனால்தான் வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது அவருடைய தண்டனை நம்மை பரிசுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக தேவன் நம்மை தண்டிப்பது அதை பெயின் லீட்ஸ் த பிளஸ்ஸிங் என்ன பிளஸ்ஸிங் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கைக்கு அவருடைய தண்டனை நமக்கு கொண்டு செல்கிறது ஒருவர் என்னுடைய பாண்டிச்சேரிக்கு என்னுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் தென்னை மரம் வெட்டக்கூடியவர் அவர் சொன்னார் என்னுடைய வீடு கட்டுவதற்கு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் பாதி வீடு கட்டிட்டு அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் கோயிலில் போயிட்டு அழுதிட்டே இருப்பேன் எப்போ இந்த வீட்டை முடிக்க போகிறனோ அப்படி என்று நான் அழுதி கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு முறை கடலூரில் ஒரு பெரிய புயல் வந்தது அப்படி புயல் வந்தபோது கவர்மெண்ட் எங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க அந்த நிவாரணத்து மூலமாக அந்த வீடு முழுவதும் நாங்கள் கட்டி முடிக்க எனக்கு உதவியாக இருந்தது என்று அவர் சொன்னார் அப்போது அவருடைய வாழ்க்கையில் அந்த புயல் வந்தது அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு அது உதவியாக இருந்தது அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற புயல்கள் சோதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனோடு கூட நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு எந்த ஆசீர்வாதம் பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதம் சமாதானமான ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருகிறது இரண்டாவதாக உபத்திரவம் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது பேதுரு சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்கலாம் 1 பேதுரு 5:12 9 நாங்கள் வாசிக்கிறேன் அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதர சகோதரர்களுக்கும் உங்களைப் போல துன்பங்கள் உள்ளானார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற அல்லவா 10 எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துக்குள் என்றும் நிலை நிற்கும் தம் மாட்சிமைக்கு பங்குள்ளாகும் பொருட்டு உங்களை அழைத்திருக்கிறார் 10 சிறிது காலம் துன்பத்துக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக இந்த இடத்துல பேதுரு சொல்கிறார் கிறிஸ்துவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் வருகிற உபத்திரவம் எதற்காக என்றால் நிலையான ஆட்சியிலே பங்கு கொள்வதற்கு அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு கொள்வதற்காக இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வருகிறதாம் அடுத்து சொல்லுகிறார் அவரை உங்களை சீர்படுத்தும்படியாக ஆங்கிலத்தை சொல்ல டு கம்ப்ளீட் தரவழி ரிப்பேர் அட்ஜஸ்ட் நம்மளை முழுவதுமாக ஒரு கார் ரிப்பேர் ஆச்சு அது 2-வீலர் ரிப்பேர் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டு அதை சுத்தம் பண்ணி மீண்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது போல் நம்மளை ஆண்டவர் உபத்திரத்து மூலமாக நம்மளை சுத்தம் பண்ணி நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்படி என்ன பண்ணுறா ரிப்பேர் பண்ணுகிறார் என்று அந்த சீர்படுத்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டாவதாக உறுதிப்படுத்தி டு டேர்ன் அப்சல்யூட்லி சர்டன் டைரக்ஷன் நம்மளை சரியான பாதையில் நடத்துவதற்கு அப்படிப்பட்ட உபத்திரம் கஷ்டம் பாடு நமக்கு உதவியாக இருக்கிறது டு கிவ் சாலிட் ஃபவுண்டேஷன் சரியான ஒரு அடித்தளம் கொடுப்பதற்கு உபத்திரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அடுத்து சொல்லப்படும் வலுப்படுத்தி கன்ஃபார்ம் நம்மை சரிப்படுத்தும்படியாக கன்ஃபார்ம் என்றால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக 4 நிலைத்திருக்கும்படி அவரோடு கூட ஜாயின் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள் ஆங்கிலத்தில் அழகுமான வார்த்தை கம்ப்ளீட் அது மாத்திரமல்ல டைரக்ஷன் கன்ஃபார்ம்
ஜாயின் சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அதற்கு தான் நம்ம இந்த கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம்தான். அழகா சொல்றார், கொஞ்ச காலம். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறது போல கொஞ்ச காலம் வழி இந்த உலகம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமே எடுத்து கொண்டு செல்கிறார், நம்மை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த பலப்படுத்த நிலைநிறுத்துவதற்காக. ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார். எபேசியர் 3:17 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை நிற்கும். அழகாக சொல்றார், இயேசு கிறிஸ்துடைய அன்பில் வேரூன்றி நிலை நிற்கணும். எப்போ வேரூன்ற முடியும்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்லும் போது அநேக உபத்திரங்கள் தான் என்னை ஆண்டருக்குள்ளாக நிலை நிற்க உதவியாக இருந்தது. உபத்திரம் இல்லாமல் யாரும் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிலை நிற்க முடியாது. ஆனால் அப்போ சில போல் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பெயின், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, ஆஃப்டர் யூ ஹாவ் சப்பர் எ லிட்டில் ஒயில், கொஞ்ச காலம் துன்பப்படும் போது, த காட் ஆஃப் கிரேஸ் ஹூ கால்டு யூ ஃபார் இஸ்டர்னல் க்ளோரி இன் கிரைஸ்ட் வில் ஹிம்செல் கம்ப்ளீட் கன்ஃபார்ம் ஸ்ட்ரென்தன் எக்ஸ்டாபிளிஷ் யூ மேக்கிங் யூ வாட் யூ அவுட் டு பி. நீ எப்படி இருக்கணும்னு தேவன் ஆசைப்பட்டாரோ, எதற்காக ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தாரோ, அப்படிப்பட்டது உங்களை மாற்றும்படியாக உருவாக்கும்படியாக இப்படிப்பட்ட கொஞ்ச காலம் உபத்திரம் வருகிறது. அவங்கள சொல்லுது, கம்ப்ளீட் கன்ஃபார்ம் ஸ்ட்ரென்தன் எக்ஸ்டாபிளிஷ் யூ, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட. ஒரு பானையை பார்த்தீங்கன்னா நல்ல உதாரணம் தெரியும். ஒரு பானை செய்கிறதுக்கு அந்த குயவன் செய்கிற பார்த்தீங்கன்னா அதை மெதிக்கிறது நசுக்கிறது என்னென்னமோ பண்ணுவாங்க. கடைசியாக அந்த பானை ஒரு அழகான தண்ணி குடிக்கிற அல்லது பொக்கிஷம் வைக்கிற பானையாக மாற்ற வரைக்கும் அந்த குயவன் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை போட்டு மெதிப்பாங்க, அதை அடிப்பாங்க தடியினால். ஆனால் ஒரு அது எல்லாம் எப்படி மாறும், ஒரு அழகான ஒரு உருவத்துக்கு கொண்டு வருவதற்காக. ஆனால் தான் தீர்க்கதரிசியில் கூட ஆண்டவர் சொல்கிறார், குயவன் கையில் களிமண் போல நீங்கள் இருக்கிறீர்கள், அவன் குயவன் தனக்கு சித்தமான உருவத்தை கொடுக்கறது போல நானும் உங்களுக்கு என்னுடைய விருப்பத்தின்படி உருவம் கொடுக்குற வரைக்கும் சில உபத்திரங்கள் வழியாக தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆனால்தான் ரோமர் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் அறிந்திருக்கிறோமே. ஆமாம் தேவடைய பிள்ளைகளே, எப்படி நிருபம் சொல்லுகிறது, உபத்திரம் எதற்காக, நம்மளை பரிசுத்தத்து பங்கு உள்ளாகும்படியாகவும் அமைதியான சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் நமக்கு உபத்திரம் வருகிறது. பேதுரு சொல்லுகிறார், எதற்காக நம்ம உபத்திரம் வருகிறது, நம்மை ஸ்திரப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக மாறுறதுக்காக. அதனால தான் யோபு பார்த்தினா எல்லாம் இழந்தாலும் அவர் என்ன சொன்னார், என்னை சோதித்த பின்பு நான் யாராக மாறுவேன், பொண்ணாக மாறுவேன். ஆமாம், விலை உயர்ந்த பொண்ணாக மாறுவேன். என்னை எந்த அளவுக்கு சோதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் பொண்ணாக தான் மாறுவேன். ஆங்கில பயில் சொல்லு, அவர் டெஸ்ட் பண்ண நான் எப்படி மாறிட்டே இருப்பேன், இன்னும் நான் மெளிருவேன், இன்னும் நான் பொண்ணாக அவருக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் பேதுரு சொல்கிறார், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண, உங்களை ஸ்ட்ராங் பண்ண, இன்னொரு பயில சொல்லப்படு, சப்போர்ட் யூ சப்பர் லிட்டில், நீங்கள் துன்பப்படும் போது அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் பேதுரு சொல்லும்போது பவுல் சொல்லும்போது அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படல் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது அவர் படாத பாடுகள் அல்ல, வேதத்தை வாசித்து பாருங்க, அவர் பட்ட பாடுகள் இருந்தால் அந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஆனாலும் அவர் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஆனால் தான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அவரை ஃபாலோ பண்ண விரும்பும் போது அப்படிப்பட்ட பாடுகள் வழியாக தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனாலும் தேவன் நம்மை நன்மையான ஆசீர்வாதத்துக்கு அதை கொண்டு செல்லவே மறந்துக்கூடாது. மூன்றாவதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது அந்த பெயின் லீட்ஸ் த இன்டு த பிளஸ்ஸிங். யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது தாம் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகடத்தை பெறுவான். ஆங்கில தூய தமிழில் சொல்லப்படுது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் எப்படிப்பட்டாராம், பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படுகிறது. தம்மீது அன்புக்குள்ளவர்களுக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றியின் வாகையை அவர்கள் பெறுவார்கள். பாருங்க, ரெண்டு வார்த்தைங்க யாக்கோபு, ஒன்று சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏன்னா அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படுகிறது. அவ யார் என்று அந்த நேரத்தில் காமிக்குதான். அருமையான வார்த்தை அல்லவா, நமக்கு சோதனை வர வர நம்ம யாருன்னு நம்மளை காமிக்குதான். நம்ம உண்மையான விசுவாசியா போலியான விசுவாசி, யோபு சொன்னது போல நம்மளை சோதிக்க சோதிக்க சோதிக்க
உண்மையிலே நாம் பரலோகத்து போறதுக்கு தகுதி உள்ளவர்களா என்று அழகா அவர் நம்ம தகுதி இரண்டாவதாக வெற்றி வாகை கிடைக்கிறது என்று சொல்லப்படும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:8 வசனம் சொல்லும்பொழுது, நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ணேன், போராடினேன். ஐ ஹாவ் ஃபைட் எ குட் ஃபைட். நான் என்ன பண்ணேன், இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்ல சண்டை போட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா போராட்டத்தையும் நான் எதிர்த்து நின்று அதை ஜெயித்தேன்னு சொல்கிறேன். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனுடைய பலன் என்ன, இது முதல் நீதியின் ஜீவிகளிடம் எனக்காக வைக்கப்பட்ட. அப்போ பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற போராட்டம் சண்டை, உங்களுக்கு தெரியும் சண்டை போகிறது சாதாரண கூத்து சண்டை போனேன்னா ஒரே அடியில் கூட ஒருத்தர் செத்துருவாங்க லாக் அவுட்லேயே, அவங்கள பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட போராட்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சகித்தேன். அதனுடைய பலன் ஆ தேவன் எனக்கு எதை வைத்திருக்கிறார், நீதியின் கீரடித்தை வைத்திருக்க. பாருங்கள், நான் இந்த பெயின் அதான் சொல்ல வரேன், பெயின் லீட்ஸ் இன் டு த பிளஸ்ஸிங். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்கிறது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ சொல்லி பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 11:23 வசனம் வாசித்து பாருங்க, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன், யூதர்களால் 1 குறைய 40 அடித்தரம் 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாரினால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறிந்தேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ரா முழுது நான் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களால் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். யார் சொல்கிறாரு, 3வது வரைக்கும் போய் வந்து பவுல் சொல்கிறார். ஆண்டவரை நன்றாய் அறிந்தவர் சொல்கிறார். 13 கடிதங்களை எழுதின பவுல் சொல்லுகிறார். ஜீவிகளிடம் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு மனுஷன் சொல்கிறார். இந்த உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது, பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் இல்லாத அமெரிக்க அதிபதியாக இருக்கட்டும், அவங்க சொல்ல முடியுமா, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்காக முடிச்சிருக்கிறேன், எனக்கு நீதியின் கிரீடம், யாராலும் சொல்ல முடியாது. அவர் கான்ஃபிடென்ட் அப்படியே தைரியமாக சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு கிரீடத்தை வைத்து. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக அவர் பாடுபட்டார். அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய அச்சிய அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு கலாத்திலே சொல்கிறார். அவ்வளோ பாடுகள், அவ்வளோ உபத்திரங்கள், அவ்வளோ துன்பங்கள், அதற்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது என்னவென்றால் ஜீவிகரடத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா உபத்திரமும் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். லூக்கால 22வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவன் நீங்களே. எனக்கு எவ்வளோ போராட்டம் வந்தது, எவ்வளோ துன்பம் வந்தது, அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது 5000 பேர் வந்தாங்க, 4000 பேர் வந்தாங்க. ஆனால் சிலுவையில் மறிக்கும் போது, உபத்தன் வரும்போது எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னோடு கூட நிலைத்திருந்தீங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே பந்தியிலே போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள். பாருங்கள், அவ்வளோ உபத்திரம் கஷ்டத்தின் மத்தியில் நிலைத்திருந்ததுனாலே அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவோடு கூட உட்காருவேன், நீங்கள் என்னோடு கூட உட்காருவீங்க, சிங்காசன் மேல் உட்காருவீங்கன்னு சொல்லி. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரமும் ஆசீர்வாதத்தை கொண்டு. அதனால்தான் ஆண்டவர் சிம்மன சபைக்கு சொல்லும்பொழுது சொல்கிறார், வெளிப்படத்தில் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசன் உங்களை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படில், ஆனாலும் மரணம் பறிந்த உண்மையாரு, மரணம் பறிந்த உண்மையாரு என்ன கிடைக்கும், அப்பொழுது ஜீவேகிரட உனக்கு கிடைக்கும். அவனுடைய சமூகத்தில் அழகு அருமையான ஆசீர்வாதம், மரணம் பறிந்த ஒரு உண்மையாரு, உனக்கு உபத்திரம் வரும், காவலில் போடுவார்கள், ஏதாவது நடக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதம், மரணம், வியாதி, பஞ்சம், பட்டினி, இப்படி வேலை இல்லாமல் இப்படி நடக்கும். அவங்களுடைய சபையில் அப்படி நடந்தது. நமக்கு வேறு விதத்தில் உபத்திரம் வரலாம், ஆனாலும் மரணம் பறிந்து நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். பாருங்கள், அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உபத்திரம் முதலாவது பரிசுத்தத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறது, அவருடைய பரிசுத்தத்துக்கு, அமைதியும் நேர்மையான வாழ்வை பெறுவதற்கு, அதாவது சமாதானமுள்ள வாழ்வை பெறுவதற்கு என்று எபிரேய நிருபத்தில் வாசிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், அவரை உங்களை ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுவதற்காக
to make us be strong in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் உறுதியாக இருக்கும்படியாக. மூன்றாவதாக யாக்கோபு சொல்லும்போது நீதியின் ஜீவகடன் பெறுவதாக, to get reward என்று சொல்லப்படுகிறது. பானையை நம்ம சுடாமல் அதில் பொக்கிஷம் வைக்க முடியாது. தங்கத்தை நெருப்பில் போடாமல் அது ஆபரணமாக மாறாது. மூங்கிலை சுடாமல் அது வளைக்க முடியாது. செங்கலை சுடாமல் இப்படிப்பட்ட அழகான வீடுகளை கட்ட முடியாது. எல்லாமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. த பெயின் இன்டு லீட்ஸ் இன்டு த பிளஸ்ஸிங். ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஈசாக்கை பலி கொடுத்து அவருக்கு பெயின் தான், வலி தான். ஆனாலும் எல்லா மக்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். யோபு அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொத்து எல்லாம் அழிந்தது, அவருக்கு வலி தான். ஆனாலும் அழகுள்ள பிள்ளைகளும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. தாவீதினுடைய குழந்தை மரித்தது வழிதான். அன் சாலமோன் ஞானி என்பதன் பிறந்தான். அன்னாலும் தன்னுடைய கணவன் மரித்ததும் பிள்ளைகள் மரித்ததும் வேதனை தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ரூத்தின் வழியாக வருவதற்கு அது பயனுள்ளதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் எல்லாருக்கும் வழிதான். ஆனால் எல்லா மக்களுக்கும் அது ரட்சிப்பை கொண்டு வருது. ஸ்தேவானுடைய மரணம் நமக்கு வழிதான், அவர்களுக்கும் வழிதான், சபை மக்களுக்கும். ஆனால் சவுல் பவுலாக மாறுவதற்கு அது உதவியாக இருந்தது. வில்லியம் கேரி பிள்ளைகள் மனைவி மரித்தது அவருக்கு வழிதான். ஆனால் அதற்கு பின்பாக நம்முடைய கரங்களிலே வேதம் வருவதற்கு அவர் உதவியாக இருந்தது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பெயின், உபத்திரவம், போராட்டம் எல்லாம் நம்மை ஆசீர்வாதத்து கொண்டு செல்லும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எந்த வழியில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி துதியுங்கள். யோபு சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். நீங்கள் யார் என்று அதன் மூலமாக தான் நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். அதனால் எபிரேய நிருபம், பேதுரு, யாக்கோபு சொன்னது போல நம்முடைய வழி நம்மை ஆசீர்வாதத்து கொண்டு செல்கிறது. நம்முடைய உபத்திரவம் ஆசீர்வாதத்து கொண்டு செல்கிறது. நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாமல் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்போம். நல்ல போராட்டத்தை போராடுவோம். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முடிப்போம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அருமையான செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தகப்பனே, யார் யார் எந்தெந்த வழியிலே, எந்தெந்த உபத்திரத்திலே, எந்தெந்த போராட்டங்கள் என்பது இருக்கிற என்பது நீ அறிந்திருக்கிற தேவன். அதையெல்லாம் ஒரு நாளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை அவளுக்கு எப்போதும் உணர்த்தும்படியாக, பரிசுத்த ஆவியானவன் நினைவுபடுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடும் ஆசீர்வாதியும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் கேட்ட அருமையான செய்திக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே நமக்கு உபத்திரங்களும் பாடுகளும் கட்டாயம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலனையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். அதனாலே விசுவாசத்திலே உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டவர்களை கொடுக்கக்கூடியதான ஜீவ கிரீடத்துக்கு உரிமையாளர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 172வது பாடல், பாதம் ஒன்றே வேணும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடுகிறோம். 172வது கீர்த்தனை பாடல். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும், நாதனே துங்கமை வேதனை பொங்குன, நாதனே துங்கமை வேதனை பொங்குன, காதலன் துய தூத தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். சி
சீரும் போயலினால் வாரிதி பொங்கிட சீரும் போயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார்போல் நீர் நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே காலத்திலே வருகிற எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் சிக்ஷைகளையும் சகிக்கக்கூடிய அநேக காரியங்களை அதனுடைய பலன்களை நாங்கள் இப்பொழுது கேட்டோம் நீர் எங்களுடைய நன்மைக்காகவே எங்களை சிக்ஷிக்கிற தேவனாக இருக்கிறீர் எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்மிலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கக்கூடிய தகுதியை நீர் எங்களுக்கு தாரும் தினேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து எங்கள் நோய்களையும் துக்கங்களையும் கல்வாறு சிலுவையிலே சுமந்து எங்களுக்கு மெய்யான மீட்பையும் விடுதலையும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் இப்பொழுதுமாய் பாடுகளின் வழியாய் கஷ்டங்களின் வழியாய் சிற்சைகளின் வழியாய் கடந்து போகிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய விடுதலையை சமாதானத்தை நீர் அவர்களுக்கு தாரும் விசேஷமாக வியாதியின் பிடியிலே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் திருச்செவின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆஸ்பத்திரியிலோ வீட்டிலோ இருந்தாலும் தேவனவர்களை தொட்டவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கல்வாரின் இரத்தம் சரீரங்கள் எல்லாம் ஊற்றப்படுவதாக எப்பொழுது நீர் கொடுக்கிற அற்புதமான சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாய் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபையின் மக்களையும் ஆசீர்வதியும்
यार दूर इपड़ेल केक्रो एलोवन तमक नरपिका जपिक्रो कर्तर अभी नंबर वेलेमान कष्ट मकुक जपिक्रो कर्तरवर इंकर उदास परतर अड़क जपिक्रो सभागे तुम्हें अंपानवे कन्ीरोड़ कवलोड़क मकुक जपिक्रो कीर एल विधान कष्ट उपद्रवेपोटेवन आमदान बड़ा जपिक्रो समान देवन मतलोड़कू वरपोग्रेनिया जपिक्रो तिरचिक्रोधिक्रेवे वाय आशीर्वद ऊड़ेल आशीर्वद्यमारक अमान तिरचे कमटी का जपिक्रो तर इन सभर कमटे अंगक मकल यावर का विशेष जपिक्रो अमान निकलपी आंवर ये उत्साह अरमिक नंबर तुद्रोम आशीर्वद आराधने आूटे कर्त नवर वेव कृपयों समानमें कुबोड़ पिनेोड़ जपिक्रो कोरोना आंवरे व्याधि नहीं बड़ान कृपा नंबरों कर्तर परार्य मतलेको मरपड़ी तुद्रो दाम का वही मरवणतेसुमे केक्रोम पिताे इनावे कर्तरे सोत्री मुझे परसुद नाम सोत्री इनावे कर्तरे सोत्री सकल उपकार मरवादे आमीन सदा काल आमीन आमीन। वार्तेपताले पोषित वाल पियो ये पोदो में तेड़ी वा